கொரோனா காலகட்டத்தில் எல்லோரும் பணி செய்ய தயங்கிய நேரத்தில் உலகமே உயிர் பயத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே பணியில் இருந்த மூத்த மருத்துவர்களோ செவிலியர்களுக்கோ எல்லோருக்குமே ஒரு உயிர் பயம் இருந்த அந்த காலகட்டத்தில் நமக்கு பணியாளர்கள் தேவைப்பட்ட நெருக்கடியான அந்த காலகட்டத்தில் அரசினுடைய வெளிப்படையான எம்ஆர்பி தேர்வாணையத்தின் மூலமாக ஒப்பாணை நம்முடைய அழைப்பாணை அனுப்பப்பட்டு இன்டர்வியூ கால் உடனே கால் லெட்டர் அனுப்பப்பட்டு உடனடியாக பணியில் சேர்ந்த ஒப்பந்த செவிலிகள் தான் இவர்கள். இன்னும் சொல்ல போனா 1000 பேருக்கு நாங்கள் பணியாணை அனுப்புகின்ற பொழுது 300 பேர் தான் ஒன்லி 30% தான் அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அப்படிப்பட்ட உயிர் பயத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் நெருக்கடியான காலகட்டத்தில் கொரோனா உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் பணியில் சேர்ந்து தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்த 2 ஆண்டுகள் 7 மாதம் பணிபுரிந்த இந்த ஒப்பந்த செவிலியர்களை அரசு உடனடியாக அவர்களை பணி நியமம் இந்த பணியாணை ரத்து ஆணையை வந்து அவங்க மீண்டும் அந்த ஆணையை ரத்து செஞ்சு உடனடியாக அவர்களை ஒப்பந்த செவிலியர்களாக அப்சர்வ் செய்யணும், அதற்கு பின்னால் அவர்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இவங்க எல்லாருமே முறையான நியமனம் செய்யப்பட்டவர்கள். எம்ஆர்பி என்பதுதான் செவிலியர்களுடைய பணி நியமனம் செய்யக்கூடிய அமைப்பு. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தில் அவங்க அதிக மதிப்பெண் 61-60 அந்த மாதிரி அதிகமான மதிப்பெண் பெற்று ஆன் மெரிட்ல ஆன் கம்யூனல் ரொட்டேஷன்ல பணி நியமனம் செய்யப்பட்டவர்களை இந்த அரசு வஞ்சித்திருக்கிறது. அது என்ன காரணத்தில் ஒருவேளை அதிமுக ஆட்சியில் நியமனம் செய்யப்பட்ட அந்த பார்வை இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்களை வந்து செவிலியர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக இரவு பகலாக கொரோனா காலகட்டத்தில் பணியாற்றியவர்கள் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் இவர்களை உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். அவருடைய சார்பாக இன்றைக்கு இந்த உண்ணாவிரத்தில் வந்து கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு அதிமுக அரசன் எடப்பாடியார் அரசு துணை நிற்கும் என்ற கருத்தை மிக அழுத்தமாக பதிவித்திருக்கின்றோம். முறைகேடு இருந்தால் அதை மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன மாதிரியான முறைகேடு அப்படின்றத விளக்கணும். அதை விளக்காம ஒன்லி முறைகேடு அப்படின்னு சொல்லக்கூடாது. ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன கடிதத்தில் அதான் அந்த கடிதத்தை நான் இப்ப உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். ஆன் மெரிட் ஆன் கம்யூனல் ரொட்டேஷன் எம்ஆர்பி தேர்வு வாரியத்தில் வந்து ஏற்கனவே விண்ணப்பிச்சவங்க அதுல எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்க பாஸ் பண்ண மார்க் அடிப்படையில் தான் கால் லெட்டர் அனுப்பிச்சோம். 30% தான் ஜாயின் பண்ணாங்க. நீங்க அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல 1000 10 பேர் அனுப்பிச்சா 3 பேர் தான் ஜாயின் பண்ணாங்க. எவ்வளவு கஷ்டமான காலம் அந்த காலகட்டத்தில் பணிக்கு முன் வந்தவர்கள் வந்து இப்ப வந்து முறைகேடான நியமனம் என்று சொல்வது வந்து ஒரு அபத்தம். அதனால அது மாதிரியான இதை அரசியலாக்குவதை விட்டுவிட்டு கருணை பார்வை பார்த்து ஒரு அரசு ஒரு சாதாரண நிகழ்வு இந்த கொரோனா காலகட்டம் அப்ப நாளைக்கு இதைவிட இன்னொரு பேரிடர் வருகின்ற பொழுது வர வேண்டாம் ஒரு இன்னொரு பேரிடர் வருகின்ற பொழுது எதை நம்பி இது போன்ற செவிலியர்களோ மருத்துவர்களோ பணிக்கு வர முடியும் நீங்க சொல்லுங்க. சோ அது மாதிரியான காலகட்டத்தில் பணிக்கு வந்தவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்தணும் உற்சாகப்படுத்தணும் அப்படி ஒரு நம்பிக்கையை இந்த அரசு மீது ஏற்படுத்தணும் அப்படின்னா இவர்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்க வேண்டும் என்பதை அழுத்தமாக அந்த எடப்பாடியார் சார்பில் வலியுறுத்தும். மாற்று பணியிடம் என்பது அவருடைய கோரிக்கை என்பது உடனடியாக அவங்களை கான்ட்ராக்ட் நர்ஸா அப்சர்வ் பண்ணி ஒரு 5 ஆண்டு காலத்தில் விதிமுறைக்குட்பட்டு நிரந்தர பணியிடம் காலியாகின்ற பொழுது பேஸ்ட் ஆன் த வேகன்சி எம்ஆர்பி வந்து நம்ம வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃப் நர்ஸா போடுவோம். இப்ப சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்வது ஒரு ஒரு காதல பூ துவைக்கிற மாதிரி கண் துடைப்பான விஷயம். எப்படின்னா நாங்க 11 மாசம் நீங்க பணியாற்றுங்க ஒரு நாள் சர்வீஸ் பிரேக் கொடுக்கறேன்னா அது வந்து அவுட் சோர்சிங் முறை. அது வந்து பொதுவா இங்க இருக்க நம்ம கம்யூனிஸ்ட் இயக்கம்லாம் அவுட் சோர்சிங் எதிராக போராடுவாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்ல. அது அவங்களுக்கு பணி வரன்முறை கிடையாது. அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த உறுதியை வந்து அது நாங்க ஏற்கனவே இவங்களுக்கு அன்றைக்கு இதே அதிமுக ஆட்சி வந்திருந்தா இன்றைக்கு அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருப்பாங்க. இவர்களும் பணி நிரந்தரம் செய்வோம்னா சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதியில். நான் என்ன கேட்கிறேன், தேர்தல் வாக்குறுதியில் அவங்க என்ன சொன்னாங்க அதை மட்டும் செய்ய சொல்லுங்க. தேர்தல் வாக்குறுதியில் ஒப்பந்த பணி செவிலியர்களை நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னாங்க. ஒப்பந்த பணியாளரை நாங்கள் பணி நீக்கம் செய்வோம்னு அவங்க சொல்லலையே. அதனால தேர்தல் அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி நடந்துகிட்டா போதும். பணி நீக்கம் செய்யப்பட்டது எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினது செவிலியர்களை உடனடியாக பணிக்கு அமர்த்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. ஆனா வந்து மா சுப்பிரமணி சொல்றாரு முறையான தகவல்கள் தெரியாம எதிர்க்கட்சித் தலைவர் பேசுறாருன்னு சொல்றாரு. உங்களுக்கு நாங்கள் பட்டவர்த்தனமா இப்ப கம்யூனல் ரொட்டேஷன் படி போட்டிருக்கிற இந்த எம்ஆர்பி லிஸ்ட உங்கள்கிட்ட காமிக்கிறோம். பேஸ்ட் ஆன் த மார்க் மெரிட் இது சுகாதாரத்துறை அமைச்சர் கையிலே தான் இருக்கு, அவங்க அலுவலகத்தில் இருக்கு. அதே போல செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் அனுப்பிச்சு இது வந்து இப்ப அவங்க டாக்டர் சாந்தி பேசின மாதிரி நீங்க யாரெல்லாம் வர்றீங்களோ அவங்க எல்லாம் பணிக்கு சேர்த்துக்கோன்ற நிலையில இல்ல. அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் கூட விதிமுறைகளை முழுமையா பயன்படுத்தி
எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதிக மதிப்பெண் வாங்கினவங்கள அப்படியே அந்த ஆர்டர் படி நம்ம கால் லெட்டர் அனுப்புறோம். கால் லெட்டர் அனுப்புனவங்கள அவங்க கம்யூனல் ரொட்டேஷன் படி அவங்க ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. அதனால இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மாதிரி அவங்க பணிக்கு வந்திருந்தாலும் அவங்களை நிரந்தரம் செய்யணுன்றதுதான் நியாயம். சட்டப்படி பார்த்தா கூட இது சட்டப்படியான பணி நியமனம். அதனால ஒன்னும் மனிதாபிமானத்தோட அணுகினாலும் இவங்களுக்கு பணி நியமனம் வழங்கணும். சட்டப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு பணி நியமனம் எப்படி பார்வை பார்த்தாலும் கருணை பார்வை இருக்கணும். அது இல்லைன்றதான் வந்து சொல்றேன். அதான் ரொம்ப தெளிவா சொல்றேன். இவர்களை நீங்கள் கருணையோடு சட்ட பார்வையோடு பார்த்தாலும் கூட இவர்களை நீங்கள் பணி நியமனம் செய்யணும்ன்றதை வலியுறுத்துறேன். மாவட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அந்த போஸ்டிங் எல்லாம் போடும்போது இவங்களுக்கு முன்னுரிமை எப்பயுமே கொடுப்போம் அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. எதுக்கு பிரதர்? ஏற்கனவே அவங்க பணியில இருக்காங்கல்ல. ஏற்கனவே இவங்க 2 வருஷம் 7 மாசம் பணியில இருக்கிறப்ப இதுக்கு மேல என்ன முன்னுரிமை வேணும்ன்ற? முன்னுரிமை என்பது இவங்க வந்து கொரோனா காலகட்டத்தில் 8500 பேருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறப்ப 2400 பேர் ஜாயின் பண்றாங்க. இவங்களை விட வேற யாருக்கு முன்னுரிமை வழங்கணும்? இதை விட வேற யாருக்கு முன்னுரிமை வழங்கணும் நீங்க சொல்லுங்க. 8500 பேர் வந்திருந்தா நீங்க என்ன முடிவுனாலும் எடுக்கலாம். 8500 பேருக்கு அழைப்பாணை அனுப்பி 2400 பேர் தான் பணியில, 30% தான் பணியில சேர்ந்திருக்கிறாங்க. பணியில சேர்ந்து இரவு பகல் பார்க்காம குழந்தைகளை வச்சுக்கிட்டு கர்ப்பிணி பெண்களா இருந்து வெளி மாவட்டத்தில் தங்கி கிடைத்த இடத்துல தங்கி உணவை சாப்பிட்டு பணிபுரிந்தவர்கள் இவர்கள். இவர்களுக்கு பணி நியமனம் பண்ணுவதில் இவ்வளவு அரசு யோசிக்க வேண்டிய நிலை என்ன? இவ்வளவு கஷ்டம் என்ன? ஏற்கனவே இதுக்கு ஏற்கனவே 2 பிரசிடென்ட் இருக்கா ஏற்கனவே சொல்ற நிக்கு ஸ்டாஃபுக்கு 500 பேருக்கு தனியா நாங்க அப்சர்வ் பண்ணி நாங்க பணி நியமனம் பண்ணோம். 2015 எக்ஸாம் சர்டிபிகேட் வெரிஃபை பண்ண ஒரு 950 பேருக்கு பணி நியமனம் செஞ்சிருக்கிறோம். 2 நியமனங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மேற்கோள்களாக இருக்கிறது, பிரசிடென்டா இருக்கிறது. அதை பார்த்தாவது இவங்களுக்கு பணி நியமனம் கொடுக்கலாம்னு கேட்டுக்கிறோம். இந்த கேள்வி நீங்க இப்ப இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இடைக்கால பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர், மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் இது குறித்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம், அந்த ப்ரொவிஷன் இருக்கிறப்ப சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவருவேன் என்று காலையில் எங்களிடத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். மிகுந்த அவர் வந்து ஒரு கனிவாக பரிவாக அவர்கள் மிகவும் ஆதங்கப்படுகிறார்கள். இது மாதிரி நம்மளால் நம்ம அரசால் நியமிக்கப்பட்ட இந்த செவிலியர்கள் என்ற அந்த காரணத்தினால இவர்களை ஏன் இந்த அரசு பழி வாங்குகிறது என்று அவர் மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறார். காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறது என்று தகவல் சொன்னாங்க. இது பொதுவாக இது மாதிரியான போராட்ட, அதாவது இவங்களை போராட விடுவதற்கு போராட விடுவதை விட வேண்டிய அவசியமே இது எழாது. மனசு இருந்துச்சுன்னா இப்பவே உடனே சுகாதாரத்துறை அமைச்சரோ அல்லது செயலாளரோ உடனே அவங்களை ஒரு 5 பேரை அழைச்சு நாங்களாம் எத்தனையோ பேரை இத்தனையோ போராட்டங்களை சந்திச்சிருக்கிறோம். ஒரு போராட்டத்தை சந்திக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை எப்படி அணுக வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தில் இவர்களை இதற்கு மேலும் போராட விடாமல், இதற்கு மேலும் இவர்களை கஷ்டப்படுத்தாமல் கசக்காம நமக்கு நெருக்கடியான காலகட்டத்தில் அரசுக்கு துணை, அது எந்த அரசா இருந்தா என்ன, ஒரு அரசாங்கத்துக்கு துணை நின்றவர்கள் இவர்கள். ஆகினால இவர்களை அருள் கூர்ந்து அவர்கள் பணி நியமனம் செய்யணுன்றதான் நான் ரொம்ப அன்பா கேட்டுக்கிறேன். அரசியலை கூட தவிர்க்கலாம், அப்படி கொடுக்கல, அப்படி கொடுக்கல, அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கல. அந்த மாதிரி எங்க கொடுத்துருக்காங்க? இல்ல அந்த மாதிரி யார வேணா கேட்கலாம், அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கல. அவங்களே நாங்க வந்து அதான் சொல்றேன், எங்க செக்ரட்டரியோட லெட்டர் இப்ப காமிச்சேன் உங்களுக்கு. ஆன் மெரிட் ஆன் கம்யூனல் ரொட்டேஷன் அப்பாயிண்ட் 2472 பேரும் முறையான பணி நியமனம் என்பதை அரசு செயலாளர் ஒத்துக்கொண்டு அதை டிஎம்எஸ்க்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தின் காப்பியும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த கடிதம் அது மாதிரி எங்கேயுமே உங்களுக்கு 6 மாசம் தான் சொல்ல, 6 மாசம் சொல்லியிருந்தா யாருமே வந்திருக்க மாட்டாங்க. எப்படி வருவாங்க? நல்ல காலம் தாழ்த்தலாம், ஆய்வுக்குழு அமைச்சிங்கன்னா காலம் தாழ்த்தலாம். ஆமா, தேங்க்யூ.